சேலம் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் மத்திய அரசிடம் பேசி கொண்டுவரப்பட்ட சாலை திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாக சாடினார். திமுக கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிவிட்டதாகவும் வடநாட்டு ஏஜென்ட் சொல்வதையே முதலமைச்சர் ஸ்டாலின் செய்து வருவதாகவும் கடுமையாக விமர்சித்தார். நீட் தேர்வு விவகாரத்தை பேசியே திமுக 2 ஆண்டுகளை கடத்திவிட்டதாகவும் அவர் குறை கூறினார். 2 ஆண்டுகாலமா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த நீட்டை வச்சு இன்னைக்கு கட்சி நடத்திட்டார். கடந்த 2 ஆண்டுகாலமா அனிதா இதனாலதான் இருந்தாங்க, சகோதரி அனிதா அவர்கள் இதனாலதான் இருந்தாங்க. இப்ப அதுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை உயிர் போயிருக்குது, அதுக்கு யார் பொறுப்பு? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தான் பொறுப்பு. சென்னை திருவொற்றியூரில் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இடங்களிலும் அதிமுகவை வெற்றி பெற வைத்து திமுகவை அடியோடு விரட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரதிநிதிகளே ஆளுகின்ற நகர்ப்புற உள்ளாட்சியில் அவருக்கு இடம் கொடுத்தால் நாடு மிக 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 கீழ்நிலைக்கும், மோசமா போயிடும். இந்த நிலையை மாற்றுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது. இந்த நல்ல சந்தர்ப்பம் எப்படி நமக்கு அமைந்திருக்கிறது? சாதகமான சூழலாக அமைந்திருக்கிறது. அதிமுகவின் சாதனைகளையும் திமுகவின் வேதனைகளும் எடை போட்டு பார்க்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அனைத்து மக்களும் இன்றைக்கு அப்படியே பார்த்து எப்ப தேர்தல் வரும் என்று அவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் கஷ்டங்களை நஷ்டங்களை இன்னைக்கு தமிழக மக்கள். கோவை மாநகராட்சியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ஆவாரம்பாளையம் மற்றும் காமராஜபுரம் பகுதிகளில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். காமராஜர்புரத்தில் இஸ்திரி கடையில் துணிகளை இஸ்திரி செய்து கொடுத்து வாக்கு சேகரித்தார். பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், கமிஷனை தாரக மந்திரமாக கொண்டு திமுக அரசு செயல்படுவதாகவும் திமுக அமைச்சர்கள் குறித்த ஊழல் பட்டியலை கொடுக்க முடியும் எனவும் தெரிவித்தார். அணுகுண்டே போட்டாலும் நீட்டை ஆதரித்து பேசுவேன் என்றும் அண்ணாமலை கூறினார். எப்ப டிஎம்கே டாஸ்மாக் வேண்டாம்னு போராடினாங்களோ அப்ப இந்த தம்பி கரெக்டா போய் டாஸ்மாக்ல குண்டு போடுறாரு. எப்ப 2022 பிஜேபி நீட் வேணும்னு போராடுதோ இந்த தம்பி கரெக்டா வந்து பிஜேபி ஆபீஸ்ல குண்டு போறாரு. ஆனா நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும். அதான் நான் கமிஷனர் சார்ட்ட சொன்னேன், சார் அணுகுண்டே போட்டாலும் நீட் ஆதரிச்சுதான் பேசணும். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் சீமான் பங்கேற்றார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் முதலமைச்சர் ஆனால் மத்திய அரசுக்கு 25% மட்டுமே ஜிஎஸ்டி வரி செலுத்துவேன் என்றார். தொடர்வண்டி தனியார், போக்குவரத்து தனியார், ரோடு போடுதல் பராமரிப்பு தனியார், மின் உற்பத்தி விநியோகம் தனியார், கல்வி தனியார், மருத்துவம் தனியார், கடைசியா ராணுவம் இருந்துச்சு அதுவும் தனியார் மயப்படுத்திட்டா, ட்ரெஸ் யாரு, சீருடை யாரு, கேன்டீன் யாரு, துப்பாக்கி தோட்டா எங்க இருந்து வாங்குற, பீரங்க எங்க, ஹெலிகாப்டர் எங்க சொல்லுங்க, ரபேல் விமானம் எங்க வாங்கின, பீரங்க எங்க வாங்கின, எல்லாம் வெளிநாட்டுல. அப்போ உனக்கு எதுக்கு இந்த காசு தேவைப்படுது? முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கான கடன் கொடுப்பேன், லட்சக்கணக்கான கோடி அவன் திவாராயிட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பேன், ஓகே அப்படின்னு விட்டுருவேன். வேற என்னத்துக்கு பயன் இந்த காசை வச்சு என்ன பண்ண? நீ என்ன 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 நலத்திட்டம் கொடுத்துருக்க? நீ இதே போன்று உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு அமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடை குறித்து பொது விவாதம் நடத்த திமுகவும் அதிமுகவும் தயாரா என்று பாமக இளைஞரணி செயலாளர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மயிலை மாங்கொள்ளையில் நடைபெற்றது. அப்போது சென்னை மாநகராட்சிக்கான தனி தேர்தல் அறிக்கையை அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். அதேபோன்று தமிழகத்தில் உள்ள நகர்ப்புறங்களுக்கென்று மற்றொரு தனி தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டார். நமது தெரு, நமது நகரம், நமது எதிர்காலம் என்ற பெயரில் பாமக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கான தேர்தல் அறிக்கையில் 60 வாக்குறுதிகளும் தமிழக நகர்ப்புறங்களுக்கான தேர்தல் அறிக்கையில் 50 வாக்குறுதிகளும் அளிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ், திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முழு அதிகாரம் வழங்கப்படுவதில்லை என்றார். கடந்த 15 ஆண்டுகளில் சென்னைக்கு மட்டும் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் ஆனால் அவற்றால் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் கவலை தெரிவித்தார். டாஸ்மாக் கடை குறித்து பொது விவாதம் நடத்த திமுகவும் அதிமுகவும் தயாரா என்று கேள்வி எழுப்பிய அன்புமணி, நீட் தேர்வுக்கு காங்கிரஸ், திமுக, பாஜக, அதிமுக ஆகிய 4 கட்சிகளுமே காரணம் என்றும் சாடியுள்ளார். 2004-2009 வரைக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தனர். அப்போ இந்த நீட் போன்ற ஒரு தேர்வு நடத்த வேண்டும் என்று மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்போ மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தது. 2009 பிப்ரவரி மாதத்தில் நான் என்னுடைய பதவி விலகிறேன். அது வரைக்கும்
நான் அந்த தேர்வை வர விடலை. இனி திமுகவும் அதிமுக ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பழி சொல்றதை விட்டுட்டு இந்த நீட்டை எப்படி அகற்றலான்னு ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யுங்கள். ஹிஜாப் விவகாரம் தொடர்பான வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. கர்நாடக மாநிலம் உடுப்பியில் உள்ள ஜூனியர் கல்லூரியில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிய எதிர்ப்பு கிளம்பியது. அதற்கு எதிராக மாணவிகள் தொடர்ந்த வழக்கு அந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் விசாரணை முடியும் வரை கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மத ரீதியான ஆடைகளை அணியக்கூடாது என்று உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே ஹிஜாப் விவகாரத்தை தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பள்ளி கல்லூரிகளுக்கு மூன்று நாட்களுக்கு விடுமுறை விடப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் இன்றைய விசாரணைக்கு பிறகு கல்லூரிகளை திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.